வேலூரில் அருள்மிகு குழந்தை பாலகன் ஐயப்ப சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் கொச்சப்பேட்டையில் உள்ள அருள்மிகு குழந்தை பாலகன் ஐயப்ப சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க புனித நீரானது குழந்தை பாலகன் ஐயப்ப சுவாமிக்கு பெருமாள், குருபகவான், நாகாத்தம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே தேரிழந்தூரில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மும்மூர்த்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் வத்தலகுண்டு 4 வழி சாலை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.